Hi, this is Atharva. Like, comment, share and subscribe Kalakkal Cinema. Thank you. Kalakkal Cinema viewers மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். எஸ் பேக் டு பேக் நிறைய சினிமா ஹேப்பனிங்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதல வந்து ஒட்டுமொத்தமா கலெக்ட் பண்ணி நியூஸா கொடுக்குறோம். அதல ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா வெச்சுங்களேன். இப்ப சூப்பரா க்ரூமிங்ல வந்து செம்ம கலெக்ஷன் அளிக்கிட்டு இருக்கு. படங்கள் வந்து நிறைய இருந்தாலும் புது டைரக்டர்ஸும் நல்ல நல்ல படங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா ரீசன்ட்டா கைதி படம் பயங்கரமான ஒரு பாராட்ட பெற்றிருச்சு. ஏன் அப்படி கேடினா வெச்சுங்களேன். படம் நல்லா இருக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படினா இந்த படம் வந்து போட்டி போட்ட படம்னு ஒரு படம் இருக்குல. அது வந்து பிகில் படம். அதாவது விஜய் சாரோட படம். இது ரெண்டு படமும் பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பரா வந்து நல்லபடியா போட்டி போட்டு இருக்கு. தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் சார் கூட போட்டி போட்டாச்சு. தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா கார்த்திக் சார் பாத்தீங்க அப்படின்னா அடுத்து யாரோட போட்டி போட போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயனோட போட்டி போட போறாராமா எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? எஸ், சிவகார்த்திகேயனோட ஹீரோ படமும் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா டிசம்பர் மாசத்துல ரிலீஸ் பண்ண போறாங்களாமா. அது கிறிஸ்மஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி ரிலீஸ் பண்ண போறாங்களாமா. அதே டைம்ல தான் பாத்தீங்கன்னா தம்பி அப்படிங்கிற ஒரு படம் ரீசென்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருந்தது. அதோட செகண்ட் லுக் ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. சோ வந்து செம ஹேப்பனிங்கான விஷயங்கள் நிறையவே உள்ள இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜோதியா மேடம் இருக்காங்க. சோ நிறைய கேஸ்ட் அண்ட் க்ரூலாம் இருந்தாலும் கூட முக்கியமா அந்த படம் வந்து கார்த்தி அவர்களோட ஆக்டிங்காக கண்டிப்பாக நிறைய பேர் பார்க்குற நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு பக்கம் எவர்கிரீன் ஜோதிகா மேடம். ஸோ எப்பயுமே எக்ஸ்பெக்டேஷன் எப்பயுமே அவங்க மேலே இருந்துகிட்டே தான் இருக்கும். இவங்க ரெண்டு பேருமே அந்த ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். சூர்யா சாரோட சர்ப்ரைஸ் விசிட் கூட படத்தில் இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ ஒரு பக்கம் தம்பி ஒரு பக்கம் கரெக்டாக கிறிஸ்மஸ் டைம் ரெண்டு படம் ஒரே டேட்டில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதன் மூலமாக அந்த ரேஸில் வந்து எந்த படம் வந்து ஜெயிக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். தொடர்ந்து அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிரம்மாண்டம் 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 அப்படின்னா நிறைய படங்கள் இருக்கு. ஸோ முக்கியமாக நம்ம தமிழ் சினிமாவில் எந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டம் அப்படின்ற கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அதே மாதிரி தெலுங்கு சினிமாலையும் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதில் குறிப்பிட்ட டேரக்டர்ஸ் இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா சங்கர் சார் சொல்லலாம், செம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி வந்து நம்ம தெலுங்குல பார்த்தீங்க அப்படின்னா ராஜமௌலி இந்த மாதிரி டேரக்டர்ஸ் மட்டும் தான் வந்து பெரிய பட்ஜெட் ஹேண்டில் பண்ணுறதுல ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் மிகவும் பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா RRR அப்படின்ற ஒரு படம் வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஒழிச்சு வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ராஜமௌலி ஒரு படம் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ஈய வச்ச ஒரு படம் பண்ணுவார். அதே மாதிரி பிரம்மாண்டமாக படம் பண்ணுவார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த பிரம்மாண்டத்தை வந்து ரொம்பவே செக்யூர் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா பயங்கரமான செக்யூரிட்டிஸ்லாம் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப பாதுகாத்து வச்சிருக்காங்களா. ஏன் அப்படின்னா இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய படம் எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து சின்ன விஷயம் வந்து லீக் ஆனால் கூட அது வந்து ஸ்பாய்லராக மாறிடும். அதனால தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா ரொம்பவே செக்யூர்டாக பண்ண போகிறாங்களாமா. கண்டிப்பாக இது எல்லாமே வந்து சூப்பரான விஷயங்கள்லாம் ஸ்க்ரீனில் பார்த்து ரசிக்கிறதுக்காகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஸ்க்ரீனில் மட்டும் போய் பாருங்க அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி அந்த வீடியோ எடுத்து போடுறது போட்டோ லீக் பண்ணுறதுலாம் பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அப்டேட்குள்ளே போய்டும். அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. முக்கியமாக வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா 4-5 படங்கள் ரிலீஸ் ஆகும். அதிலே காம்படிட் பண்ணும். இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலிவுட் படத்துக்கு எப்பயுமே ஒரு பயங்கரமான ஒரு கிரேஸ் இருந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஃப்ரோசன் 2 அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 3 நாள் எவ்வளோ திரும்ப கலெக்ஷனில் இருக்குது, 25 கோடி சம்பாரிச்சிருக்குங்க 3 நாளில். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாலாம் தமிழ் படங்கள் கூட அவ்வளோ ஓட மாட்டேங்குது. இந்தியா லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்தியன் மூவி கூட அவ்வளோ ஓட மாட்டேங்குது. ஆனால் ஹாலிவுட் மூவிஸ் மேலே அவ்வளோ கிரேசஸ் இருக்குது அப்படின்னா அந்த படத்தோட குவாலிட்டி அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் குழந்தைங்க மத்தியில் போய் பிரம்மாண்டமாக போய் சேர்ந்துருது அப்படின்னு தான் முக்கியமான காரணம். இன்னும் இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் நல்லா போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட் அண்ட் வந்து கலெக்ஷன் ரிப்போர்ட்ஸ்லாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கான்டெஸ்ட்டில் ஒவ்வொரு வாரமும் சினிமா சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கும். அதுக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ராஜா MBBS இந்த படத்தோட இயக்குனரோட பேர் என்ன? ஆப்ஷன் A பிரபுசாலவன், ஆப்ஷன் B KS ரவிக்குமார், ஆப்ஷன் C சரண், ஆப்ஷன் D நரேஷ் சம்பத். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு குட்டியாக ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க. ஸோ தட் என்னன்னா வர வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற போகிற படத்துக்கு டிக்கெட்ஸும் ஈஸியாக வின் பண்ணலாம். ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க, ஈஸியாக டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க. விவேகம் சூப்பர் ஃபெயிலியர், அன்நேச்சுரல், எக்கச்சக்கமான செலவு, தேவையில்லாத செலவு. அஜித் துப்பாக்கி எடுத்தாருன்னா 100 பேர் சுட்டுக்கிட்டே இருப்பார். அன்நேச்சுரல். எந்த